திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் டெல்டா பனை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 100,000 பனை விதையை நடும் பணி துவக்க விழா நடைபெற்றது. நகர்மன்ற நியமனக்குழு உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன், காவல் துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம், நகர்மன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து தலைமையேற்று பனை விதையை நடும் பணியை தொடங்கி வைத்தார். 100,000 பனை விதை நடும் திட்டம் குறித்து ஒருங்கிணைப்பாளர் முசிறி விதை யோகநாதன் கூறும்போது, திருத்துறைப்பூண்டி தாலுகா முழுவதும் நவம்பர் மாதம் வரை இப்பணி நடைபெறும், மக்கள் இயக்கமாக கொண்டு செல்லப்படும், அடுத்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் 10 கோடி விதை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பனையின் பயன் குறித்து இயற்கை வேளாண் பயிற்றுநர் பாலம் செந்தில்குமார் பேசும்போது, பனை தமிழ்நாட்டின் மரம், அதிலிருந்து கிடைக்கும் பொருட்கள் அனைத்து மக்களுக்கு பயன்படுவதால் கற்ப கதறு என்று அழைக்கப்படுகிறது. எந்த தட்ப வெப்பநிலையிலும் தழைத்து உயிர் வாழக்கூடியது. தனது சல்லிவேர்கள் மூலம் மழை நீரை பூமிக்கு சேமிக்கக்கூடியது. அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை குறைத்து ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது. காற்று மாசுவை தூய்மைப்படுத்தும் தன்மை கொண்டது. காற்றை குளிர் செய்து மழை பொழிவை ஏற்படுத்தும் பருவநிலை மாற்றங்களை சமன்படுத்தும் தன்மை கொண்டது. பனை மரத்தை தேவையில்லாமல் வெட்டி அழிப்பதை தடுக்கவும், மீண்டும் இதை அதிக அளவு நட்டு வளர்த்து நமது சந்ததிகளுக்கு வளமான பூமியை விட்டுச் செல்வோம் என இந்நாளில் உறுதியேற்போம் என்றார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் பொறுப்பு பிரதான் பாபு, நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ரவி, தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாரதமாதா நிறுவனர் இடையூர் மணிமாறன், நெல் ஜெயராமன், பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய ஒருங்கிணைப்பாளர் ராஜு, ரோட்டரி காளிதாஸ், ரோட்டரி சங்க தலைவர் மாணிக்கம், அரிமா சங்க தலைவர் சின்னத்துறை, நம்பிக்கை தொண்டு நிறுவன இயக்குநர் சவுந்தரராஜன், நூற்றாண்டு லயன் சங்க தலைவர் கார்த்தி, தோட்டக்கலை நீர்வள ஆதாரத்துறை அலுவலர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் கோமதி, செந்தில்குமார், வசந்த், நகராட்சி அலுவலர்கள், தன்னார்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வாசிப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஆசி தம்பி, சரவணன் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.